ஹலோ கைஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷிப் கன்ஸ்ட்ரக்ட்டோட பேசிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஷிப் கன்ட்ரெக் நம்ம வந்து ஒரு ஷிப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்ஸ் நாலேஜை நம்ம வந்து நம்ம இந்த வீடியோலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷிப் கன்ஸ்ட்ரக்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஷிப்போட ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துருவோம் இப்போ இதான் வந்து ஒரு ஷிப்போட வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இப்படி தான் இருக்கும் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ளூ பிரிண்ட் இந்த பிரிண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎல்னுங்கிறது பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஷிப்போட பேஸ் லைன் இந்த பேஸ் லைனுக்கு பற்பனுக்குள்ளோட நம்ம ஒரு வயல் லைன் வந்தோம் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதான் வந்து அதனுடைய சென்டர் லைன் சென்டர் லைனோட சிம்பிள் வந்து சிஎல் இதான் இப்போது இந்த ரெண்டு பிளேனுமே ஷிப்போட லென்த்துக்கு ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் இது வந்து ஒரு பிளேன் மாதிரி இந்த ரெண்டு பெயின் சென்ட்ரல் லைன் பிளேனும் பேஸ் லைன் பிளேனும் நம்ம ஷிப்பு ஃபுல் லென்த்துக்கு போயிட்டுருக்கோம் இப்போது நம்ம பேஸ் லைனுக்கு பேரலெலாம் நம்ம நிறைய லைன்ஸ் வாங்கிருக்கோம் இல்லையா நிறைய லைன்ஸ் வந்துருக்கோம் இதை நம்ம வாட்டர் லைன்ஸ் நம்ம சொல்லுவோம் இந்த வாட்டர் லைன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து வா இது ஷிப்போட ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சென்ட்ரல் லைனுக்கு பேரலாம் நிறைய லைன் வாங்கிருக்கேன் இல்லையா இதை வந்து நம்ம படக் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட்டக்ஸ் லைன்ஸ் நம்ம அப்படி சொல்லுவோம் இந்த லைன்ஸ் வச்சு நம்ம வந்து ட்ரான்ஸ் டிஸ்டன்ஸ் அதாவது சென்ட்ரல் லைன்லேருந்து ஷிப்போட ட்ரான்ஸ்வரி டிஸ்டன்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இது அந்த மாதிரி ஃபோர் 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 ஃபீட் பீடி எயிட் ஃபீட் பீடிக்கே இதெல்லாம் வந்து சென்ட்ரல் லைன்லேருந்து ஷிப்போட அந்த ட்ரான்ஸ்வெஷன் டிஸ்டன்ஸ் ஓகேவா ஸோ இந்த ப்ளூ பிரிண்டை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஷிப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து எப்படி நம்ம ஷிப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஷிப்பெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது ஷிப்பில் ஏதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரைடாக் கொண்டு வருவோம் ட்ரைடாக நம்ம வந்து ஷிப்போட ரிப்பேர் பண்ணிக்கலாம் அந்த ரிப்பேர் பண்ணி ட்ரைடாக பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த தரையில் மேலே வந்து ஹீல் பிளாக்ஸ் இருக்கும் ஓகேவா இப்போ ஃப்ளோட்டிங் ட்ரைடாக இருக்கட்டும் இல்லை வந்து கிரேவிங் ட்ரைடாக்காக இருக்கட்டும் அதில் வந்து ஹீல் பிளாக்ஸ் இருக்கும் ஓகேவா இந்த ஹீல் பிளாக்ஸ் மேலே தான் நமக்கு உடைய ப நம்ம ஷிப் நம்ம ஷிப்பு வந்து உட்கார போகுது ஓகேவா இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஹீல் பிளாக் இந்த ஹீல் பிளாக் மேலே நம்ம ஷிப்பு வந்து உட்காந்துருக்கு இப்போ இது வந்து பாட்டம் ஷெல் பிளேட்டிங் இதுக்கு பாட்டமில் வருதுல அது வந்து பாட்டம் ஷெல் பிளேட்டிங் இதனுடைய சைடில் வந்து நம்ம ஷைல் பிளே சைடு ஷெல் பிளேட்டிங் வச்சுருப்போம் அடுத்து இதுக்கு மேலே உள்ளது நம்ம டெக் பிளேட்டிங் நம்ம சொல்லுவோம் இப்போ இது மாதிரி இந்த ஹீல் ப்ளாக் வந்து இந்த பாட்டம் பிளேட்டிங் அந்த பாட்டம் பிளேட் நம்மளோட ஷிப்போட பாட்டம் பிளேட்டிங் வந்து இந்த ஹீல் ப்ளாகில் அப்போ அப்போம்போது இந்த ஹீல் பிளாக் வந்து இந்த பாட்டம் பிளேட்டிங்க்கு ஒரு ப்ரெஷரை வந்து எக்ஸெட் பண்ணும் ஒரு ஒரு ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும் ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த இதில் வந்து ஆக்ட் ஆகும் ஸோ இந்த ஃபோர்ஸ்னால நம்ம ஷிப்போட நம்ம ஷிப்பு வந்து இந்த இடத்துல நமக்கு பகுலாக வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நமக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஸோ வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பிளேட்டிங்கில் மட்டும் இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து ப்ளேட்டிங்கோட திக்னஸ் நம்ம அதிகரிக்கணும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் தான் இவ்வளோ சென்ட்ரல் லைன் ஆஃப் ஷிப்பு ஓகேவா இந்த லைன் தான் நம்மளுக்கு சென்ட்ரல் லைன் அதாவது நம்ம இந்த இந்த லைன் தான் நம்மளுக்கு சென்ட்ரல் லைன் ஆஃப் அ ஷிப்பு ஸோ அந்த இந்த சென்ட்ரலை லைனில் வந்து இந்த பிளேட்டிங் வந்து நம்மளுக்கு வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கணும் அதனால அதனால தான் இங்கே வந்து ஹீல் ப்ளேட் வச்சுருப்பாங்க இங்கே பார்த்திங்கனா இது வந்து ஆஃப் டு ஃபார்வர்ட் இந்த ஹீல் இது வந்து ஃப்ளாட் ஃப்ளாட் ஹீல் பிளேட் ஏன்னா இந்த இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கனால இது வந்து ஃப்ளாட் ஹீல் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாட்டம் ஷெல் பிளேட்டிங் ஓகேவா இங்கே வந்து ஃப்ளாட் ஃப்ளாட் ஹீல் பிளேட் வரும் ஓகேவா இந்த ஃபிளா இந்த ஃபிளாட் ஹீல் பிளேட் வந்து இந்த மற்ற பாட்டம் ஷெல் பிளேட்டிங் இங்கேலாம் நிறைய பிளேட்ஸ் இருக்கும் ஓகேவா இந்த பிளேட்டிங்கை விட இந்த ஹீல் ப்ளேட் வந்து நம்மளோட திக்னஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஓகேவா ஸோ வந்து இந்த ஹிட் ஃப்ளாட் ஃப்ளாட் பிளே ஹீல் பிளேட்டுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் பண்ண நமக்கு வந்து சென்டர் கிரிடர் யூஸ் பண்ணணும் இதை நம்ம லாங்கிட்யூடல்ஸோட சொல்லலாம் இது வந்து இந்த சென்டர் கிரேடன் அப்படிங்கிறது நமக்கு ஆஃப் டு ஃபார்வ் கண்டினியூஸாக இது வந்து போயிட்டு இந்த ஹீல் ப்ளேட் சரி சென்டர் கிரிடன் சென்டர் சரி நமக்கு வந்து ஆஃப் டு ஃபார்வேர்டு ஃபுல் கண்டினியூஸாக நம்மளுக்கு போயிட்டு இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து நம்ம கண்டினியூஸ் சென்டர் கிரேட் கூட நம்ம சொல்லிக்கலாம் கண்டினியூஸ் சென்டர் கிரேடு ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் டேரக்ஷனில் நம்ம பார்க்குறோம் இந்த டேரக்ஷன் அதாவது நீங்கள் வந்து ஆஃப் டு ஃபார்வேர்ட் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் டேரக்ஷன் சாரி இந்த டேரக்ஷன் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ் டேரக்ஷன் அதாவது இந்த டேரக்ஷன் நம்ம வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் டேரக்ஷன் நம்ம சொல்லுவோம் இது வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் டேரக்ஷன் நம்ம சொல்லுவோம் இந்த டைரக்ஷன் நம்ம லாங்கிட்யூட்ல டேரக்ஷன் நம்ம சொல்லுவோம் இந்த டேரக்ஷன் லாங்கிடியூட டேரக்ஷன் சொல்லுவோம் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபோர் டேக்ஸில் பார்த்துட்டுருக்கோம் இப்போது ஷிப்பு வந்து இது வந்து வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு இப்படி வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுருப்போம் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும்போது இதில் வாட்டர் ப்ரெஷர் வாட்டர் ப்ரெஷர் வந்து ஷிப்பில் ஆக்ட் ஆகும் ஓகேவா ஏன்னா நமக்கு வந்து ஷிப்பு வந்து அடியில நமக்கு வந்து வாட்டர் ப்ரெஷர் வந்து ஷிப்போட பாட்டம் பிளேட்டிங்கில் நமக்கு இது மாதிரி ஆக்ட் ஆகும் இது மாதிரி ஆக்ட் ஆகும்போது இந்த பாட்டம் பிளேட்டிங் நமக்கு வந்து இது மாதிரி பல்ஜாக வாய்ப்பு இருக்குது ஓகேவா இது மாதிரி பல்ஜாக வாய்ப்பு இருக்குது நமக்கு இந்த இடத்துல பிரச்சனை இல்லை இந்த இடத்துல நமக்கு ஹீல் பிளேட் வச்சுட்டோம் நம்ம சென்ற கிரணம் வச்சுட்டோம் ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது பட் இந்த இந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பிருக்கு ஓகேவா பல்ஜா வாய்ப்பு இருக்குது இதில் வந்து டிஸ்டார்ட் ஆக வாய்ப்பிருக்கு ஸோ இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் அதாவது இந்த ட்ரான்ஸ் ஸ்ட்ரெஸ் இந்த ட்ரான்ஸூர் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னா இதனுடைய இந்த ஷிப்போட ட்ரான்ஃபர் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேவா அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரென்த்தை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபுளோஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அது என்ன ஃப்ளோஸ் அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து ஷிப்போட பாட்டம் வியூ அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து நம்மளுடைய சென்டர் கிரிடர் ஓகேவா இந்த சென்டர் கிரீடர் வந்து நம்மளுக்கு ஆஃப் டூ ஃபார்வர்டு ஆஃப் டூ ஃபார்வர்டுக்கு கண்டினியூஸாக போயிட்டுருக்கு இது கீழே வந்து நம்மளுக்கு ஹீல் போயிட்டு வரும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்குது பார்த்தீங்களா இந்த டேரெக்ஷன் நம்ம இந்த இதுக்கு பார்த்தீங்களா இதை தான் நம்ம ஃப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃப்ளோர்ஸை வந்து சை சென்ற கிரடுக்கு போர்ட்லேயும் ஸ்டார் போட்லேயும் நமக்கு வந்து வச்சுருப்போம் ஃப்ளான்ச் பண்ணியிருப்போம் இதுக்கு மேலே ஃப்ளான்ச் பண்ணியிருப்போம் ஸோ வந்து இதெல்லாம் நம்ம சாலிட் ஃப்ளோர்ஸ் நம்ம சொல்லுவோம் சாலிட் ஃப்ளோர்ஸ் இன்னும் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃப்ளாட் ஹில் ஃப்ளாட் பிளேட் ஹில் இதுக்கு மேலே உள்ளது கண்டினியூஸ் சென்டர் கிட் இது வந்து கண்டினியூஸாக ஆஃப்டு ஃபார்வர்ட் நம்மளுக்கு கண்டினியூஸாக போய்ட்டு இருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க சென்ட்ரெட்லேருந்து இதெல்லாம் ஃப்ளோர்ஸ் ஓகேவா இதெல்லாம் ஃப்ளோர்ஸ் இதெல்லாம் இடையில வந்து பிராக்கெட் ஃப்ளோர்ஸ் கனெக்ட் பண்ணிப்பேன் இந்த ஃப்ளோ ஃப்ளோர்ஸ் வந்து எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதுக்கு வர வீடியோவில் சொல்கிறேன் இதெல்லாம் ஃப்ளோர்ஸ் ஓகேவா இந்த ஃப்ளோர்ஸ் இந்த ஃப்ளோர்ஸ் இது மாதிரி வந்து சென்டர் கேடுக்கு போர்ட் சைடும் ஸ்டார்போர்ட் சைடும் கனெக்ட் பண்ணிப்பாங்க இது மாதிரி கனெக்ட் பண்ணும்போது இது மாதிரி நம்ம ஃப்ளோர்ஸ் வந்து இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம இது மாதிரி வச்சிருக்கும் போது நம்ம ஃப்ளோர்ஸ் வச்சுக்கம்போது இதில் எந்த ப்ரெஷர் ஆக்ட் ஆனாலுமே நமக்கு இந்த இந்த பாட்டம் ப்ளேடிங் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லாங் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகும் அதாவது இது மாதிரி இது இப்போ வந்து இது வந்து ஒரு வேவ் அப்படின்னு வச்சுட்டோம் வச்சுக்கலேன் மேலே வேவ் வந்து இப்படி தான் போகும் இல்லையா இதனுடைய மேல் பாயிண்ட் மேல இது மாதிரி மேலே வரும்போது இது கிரஷ்ட் அப்படின்னும் இது தாழ்வான பகுதியின் ரஃப் அப்படின்னும் இது மேல் பகுதியை கிரஷ்டும் இது மாதிரி கிரஷ்ட் ட்ரஃப் கிரஷ்ட் ட்ரஃப்ங்கிறது அப்படியே மாறி மாறி இருக்கும் இப்போ இந்த மாதிரி இது மாதிரி வேவ் டேரக்ஷன் இப்படி இருக்கும்போது இதனுடைய பியான்ஸ் ஃபோர்ஸ் ஓகேவா இந்த ரெண்டு இடத்துலையும் பியான்ஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல ஸோ வந்து வெயிட் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் ஸோ இப்படி ஆக்ட் ஆகும்போது இந்த ஷிப்பு வந்து இன்வர்டா இன்வெர்டா நம்மளுக்கு வளைய வாய்ப்பு இருக்குது அதே இதைத்தான் நம்ம சாகிங் நம்ம சொல்லுவோம் ஹேகிங் அப்படிங்கிறது கிரஸ்ட் வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட்டுக்கு வரும்போது இங்கே

இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபுர் ஸ்ட்ரென்த் எனக்கு அப்போனா ட்ரான்ஸ்ஃபுர் நம்ம ஃபோர்ஸ் வச்சோம் இல்லையா அதே மாதிரி லாங்கிட்யூடனுக்கு நம்ம இந்த சென்டர் கிரிடர் இருக்கு இல்லையா இதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஃப்ளே அந்த ஃப்ளோர்ஸுக்கு இடையில வந்து நமக்கு வந்து லாங்கிட்யூனல் கிரிட்டர்ஸை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஸ்ட்ரென்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த பிக்சரில் பாருங்க இந்த பிக்சரில் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய லாங்கி ட்யூனல்ஸ் வந்து எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இதான் லாங்கி ட்யூனல் சென்டர் கிரேடர்ஸ் இதை நம்ம வந்து இன்டர் கோஷ்டல் சைடு கிரெஸ் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு இப்போ வந்து வந்து கண்டினியூஸ் இந்த சென்டர் கிரீட் மட்டும் தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்கும் இந்த பக்கத்தில் உள்ள சைடு கிரே இருக்கு இல்லையா இந்த சைடு கிரெஸ் எல்லாமே இன்டர் கோஷ்டல் ட்ரெஸ்ஸாக இருக்கும் இன்டர் கோட் இன்டர் சைடு ட்ரெஸ்ஸுன்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரே நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த லாங்கி டூனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் காரணம் மா இந்த இந்த லாங்கூட் கிரிடர்ஸே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வளையறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி நம்ம லென்த்தாக வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் லென்த்தாக வச்சுருந்தோம் அப்படின்னா லாங்டூரல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் காரணமாக அந்த லாங்கிட்யூரல்ஸ்மே நம்மளுக்கு வந்து பகிலாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ண பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோர் ஃப்ளோ இந்த இந்த ட்ரான்ஸ் ஃபுர்ஸ் இது வந்து சாலிட் ஃப்ளோஸ் நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு சாலிட் ஃப்ளோர்ஸ்க்கு இடையிலையும் ஒவ்வொரு கிரிடர்ஸை வந்து ஃபிட் பண்ணிப்பாங்க அதாவது இது நான் கன்டினியூஸாக இருக்கும் இது கண்டினியூஸாக இல்லாமல் இந்த ரெண்டு கிலோ ஒரு ஒரு கிரிடர்ஸை ஃபிட் பண்ணிப்பாங்க இந்த ரெண்டு ஃப்ளோ சைட் ஃப்ளோர்ஸ்க்கு இடையில் ஒரு கிரிட ஃபிட் பண்ணிப்பாங்க இதுக்கு இடையில வந்து ஃப்ளோர்ஸ் கிட் பண்ணி ஃபிட் பண்ணிப்பாங்க சாரி கிரிடஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து இது மாதிரி நான் கண்டினியூஸாக இருக்கனால இதை வந்து இந்த மாதிரி இன்டர் கோஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம் இன்டர் கோஸ்டல் சைட் அப்படின்னு சொல்லுவோம் சைட் கிரிட்டர்ஸ் இப்போ இப்போ நமக்கு இது மாதிரி இது மாதிரி நமக்கு சென்டர் கிரிட வச்சாச்சு நம்ம ஃப்ளோர்ஸ் நம்ம வந்து ட்ரான்ஸ்பர்ஸ் டேரெக்ஷன்லையும் நம்ம ஃப்ளோர்ஸ் ஃபிட் பண்ணியாச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண அதே மாதிரி லாங்கி ட்யூனரெலாம் நம்ம ஸ்ட்ரென்த் இன்கிரீஸ் பண்ண லாங்கி டூனஸ் அதாவது கிரிட்டஸ் வச்சாச்சு இப்போ இது இப்போ இது மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா இது வந்து நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரேமிங் இன்னொன்று வந்து லாங் ட்யூனில் ஃப்ரேமிங் அது ரெண்டு என்னங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் இப்போது இந்த ட்ரான்ஸ்யூஸ் ஃப்ரேமிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஷிப்போட லென்த்து வந்து ஒன் டுவெண்ட்டி மீட்டருக்கு கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஷிப்போட லென்த்து ஒன் ஒன்வெண்ட்டி மீட்டருக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபுர் ஃப்ரேமிங் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லாங்கிட்யூட்ல ஃப்ரேமிங் வந்து ஒன் டுவெண்ட்டி மீட்டருக்கு மேலே ஷிப்போட லென்த் வந்து ஒன் டுவெண்ட்டி மீட்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாங்கிடியூட்ல ஃப்ரேமிங் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரான்ஸ்யூ ஃப்ரேமிங்கும் லாங்கிட்யூன ஃப்ரேமுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ இது வந்து ட்ரான்ஸ்ஃபுசிலி ஃப்ரேம் டபுள் பாட்டம் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபுசில் ஃப்ரேம் டபுள் பாட்டமில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா சென்டர் கிட்ட இருக்கும் இதுக்கு சைடில் போர்ட் ஸ்டார் ஸ்டார்போர்ட் சைட்லையும் நமக்கு வந்து சாலிட் ஃப்ளோர்ஸ் இருக்கும் சாலிட் ஃப்ளோர்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளோர்ஸ் ஓகேவா இதுக்கு வந்து இப்போ இதுக்கு சைடில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லாங்கிடியூனல் அதாவது இன்டர் கோஸ்டர் சைடு கிரஸ் வரும் இது வந்து சாதாரணமாக ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரேம்டு ட்ரான்ஸ்ஃபோசிலி ஃப்ரேம் அதே வந்து லாங்கிட்யூனல் ஃப்ரேம்டுனா இப்போ இதே வந்து ஷிப்போட லென்த்து வந்து ஒன் டுவெண்ட்டி மீட்டருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய லாங்கி டூப் ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ லாங்கி டூனில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்னா நம்மளுக்கு வந்து இதனுடைய லாங்கி டூனில் கிரிடர்ஸை நம்ம அதிகப்படுத்தணும் ஸோ வந்து இந்த இந்த கிரிடர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிரிடர்ஸை நம்ம சைடில் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதை நம்மளால் இன்க்ரீஸ் ஏன்னா இதனுடைய பிரெத்து வந்து சேமாக இருக்கலாம் பிரத் நமக்கு சேமாக இருக்கலாம் இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லாங்கி டூனல் ஃப்ரேம்டு டபுள் பாட்டம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு சாலிட் ஃப்ளோர்ஸுக்கும் ஒவ்வொரு சாலிட் ஃப்ளோர்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து சில இது மாதிரி கேப்ஸ் இருக்குல்ல இந்த கேப்ஸ்லாம் நம்ம கூட லாங்கி ட்யூனல்ஸ் வரும் இதான் வந்து இன்னர் பாட்டம் லாங்கி டூனல்ஸ் இது வந்து இது பாட்டம் லாங்கி ட்யூனல்ஸ் இது வந்து இன்னர் பாட்டம் லாங்கி டூனல்ஸ் இதுக்கு மேலேயும் அதாவது இந்த இது டேங்க் டாப் மேலே வந்து டேங்க் டாப் வரும் அதாவது டாப் சொல்லலாம் இல்லைனா இன்னர் பாட்டம் சொல்லலாம் இந்த இதுக்கு இது கீழே வந்து லாங்கி டூனல்ஸ் இதுக்கும் லாங்கி டூனல்ஸ் இது மாதிரி நம்மளுக்கு வரிசையாக ஒவ்வொரு இதிலேயே வந்துட்டு இருக்கும் ஓகேவா இதை நம்ம வந்து லாங்கி டூனல் ஃப்ரேம் டபுள் பட்டன் மா சொல்லுவோம் இப்போ வந்து இது வந்து ட்ரான்ஸ்வெர்ஸி ஃப்ரேம் டபுள் பாட்டமாக இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னா இப்போ இந்த ஃப்ளோர்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஃப்ளோர்ஸுக்கும் இது வந்து சாலிட் ஃப்ளோர்ஸ் இதுவும் இதுவும் சாலிட் ஃப்ளோர்ஸ் இது ரெண்டும் வந்து ப்ராக்கெட் ஃப்ளோர்ஸ் ஓகேவா இந்த ஒவ்வொரு சாலிட் ஃப்ளோர்ஸ்க்கும் இந்த ஃப்ளோர்ஸுக்கும் இந்த இந்த ஃப்ளோர்ஸுக்கும் உள்ள கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நமக்கு த்ரீ மீட்டர்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு த்ரீ மீட்டர்ஸ் இருக்கணும் அதே வந்து லாங்கிட்யூனலுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்ஸுக்கும் இந்த ஃப்ளோர்ஸுக்கு இந்த சாலிட் ஃப்ளோருக்கும் இந்த சாலிட் ஃப்ளோருக்குள்ள இடைப்பட்ட கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் இருக்கணும் ஓகேவா இப்படி இருக்கணும் ஸோ இதே மாதிரி ஃப்ளோர்ஸுக்கு வந்து இந்த கண்டிஷன் அதே மாதிரி நமக்கு வந்து லாங்கிட்யூட் அதாவது இந்த கிரிட்டர்ஸ்க்கும் நம்ம சில கண்டிஷன்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரேமுக்கு ஷிப்போட பிரெத்து வந்து டென் மீட்டர்லேருந்து டுவெண்ட்டி மீட்டர் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஒரே ஒரு இன்டர் கோஸ்டர் சைடு போர்ட் சைடும் ஸ்டார் போர்ட் சைடும் இது மாதிரி இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சை கிரேடுக்கு போர்ட் சைடு ஸ்டார்போர்ட் சைடும் ஒரே ஒரு சென்டர் கிரேடாக தான் வச்சிருக்கேன் ஒரே ஒரு இன்டர் கோஷ்டல் கிரேடு தான் இதுவும் இன்டர் ஒரு ஒன்று இது ஒன்று இது மாதிரி தான் வச்சுருக்கேன் ஸோ வந்து இதோட ஷிப்போட பிரெத் வந்து எவ்வளோ இருக்கு டென்லேருந்து டுவெண்ட்டி தான் இருக்குது ஓகேவா டென்லேருந்து டுவெண்ட்டி தான் இருக்கு பட்டு இதே வந்து டுவெண்ட்டி மீட்டருக்கு மேலே ஷிப்போட பிரெத் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு இன்டர் சைடு கிரேட் வச்சிடும் போர்ட் சைடும் ஸ்டார்போர்ட் சைடும் ரெண்டு ரெண்டு போர்ட் சைடு ரெண்டு இருக்கணும் ஸ்டார்போர்ட் சைடு ரெண்டு இருக்கணும் அதே மாதிரி லாங்கிடுவல் ஃப்ரேமிங்க்கு ஃபோர்ட்டின் மீட்டருக்கு வந்து ஷிப்போட பிரெத்து வந்து ஃபோர்ட்டின் மீட்டருக்கு ஃபோர்டீன் மீட்டருக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு இன்டர் கோஷ்டர் கிரிட்ட வச்சா போதும் மாதிரி இருபத்தோரு மீட்டரை விட நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது இருபத்தோரு மீட்டருக்கு வந்து அதிகமாகிடுச்சு இப்போ பிரெத் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு இன்டர் கிரிடர் கிடையாது வச்சே ஆகணும் ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு இப்போது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு இந்த பிளேட்டிங் போட்டுடலாம் இந்த மே இந்த மேலே ப்ளேட் பிளேட்டிங் போட்டுடணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு டேங்க்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ இங்கே பாருங்க இதுக்கு மேலே வந்து பிளேட்டிங் போட்டாங்க இதை தான் நம்ம டேங்க் பாட்டம் அதாவது இன்னர் பாட்டம்னு சொல்லுவோம் இந்த இது வந்து அவுட்டர் பாட்டம் ஓகேவா ஸோ இதுக்கு ரெண்டு கிடைப்பட்றது தான் நமக்கு டபுள் பாட்டம்னு சொல்லுவோம் இந்த டபுள் பாட்டத்தில் இந்த இடத்துல இந்த கேப்ஸ் இருக்கு அந்த கேப்ஸில் நம்ம ஆயில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஆயில் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் அப்புறம் வந்து நமக்கு வந்து பலாஸ்ட் இதில் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இந்த ரெண்டு சாலிட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு சாலிட் ஃபோர்ஸ்க்கு இடையிலையும் த்ரீ மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கணும் ட்ரான்ஸ் ஃப்ரேமுக்கு நான் சொன்னலையா த்ரீ மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இது பிராக்கெட் ஃபோர்ஸ் வச்சுக்கலாம் ப்ளாக்கெட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா சாலிட் ஃபோர்ஸுங்கிறது ஒரே பிளேட்டு தான் ஒரே பிளேட்டில் வச்சுட்டு நமக்கு மேன் ஹோல்ஸ் லைட்டிங் ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும் பட் வந்து நமக்கு ப்ளாக் ஃபோர்ஸுங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மேலே வந்து ஒரு